கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் காணி சம்பந்தமான இந்த தலைப்புகளிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த 2022-3-19 இந்த நாட்டினுடைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அவர்கள் ஜாழ்ப்பாணம் மட்டுவில் பகுதியிலே ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை திறந்து வைப்பதற்காக வருகை தந்திருந்தார். வருகை தந்த பொழுது இந்த நாட்டிலே 2009 வரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகளின் தாய்மார் தந்தையர்களினுடைய உறவுகள், தாய்மார்கள் தங்களுடைய கவலைகளை கண்ணீரை தெரிவிப்பதற்கு அந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் பேருந்திலே சென்ற பொழுது அந்த இடத்திலே வருகை தந்த போலீசார் அவர்களை பேருந்தால் இறங்க விடாமல் இறங்கியவர்களை தாக்கி குண்டுக்கட்டாக தூக்கி மிக கேவலமான முறையிலே இந்த நாட்டினுடைய போலீசார் நடந்து கொண்டது வரலாற்றிலே ஒரு துக்கமாக பதிவு செய்யப்பட வேண்டிய விடயமாகும். நான் இதனை இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றேன். மிக முக்கியமாக பல நாட்களாக பல வருடங்களாக குறிப்பாக 5 கடந்து தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த தாய்மார்கள் அந்த இடத்திலே சென்று தங்களுடைய கருத்துக்களை அவலங்களை முன்வைப்பதற்கு முனைந்த பொழுது போலீசார் இவ்வாறு நடந்து கொண்டது மிகவும் ஒரு கேவலமான விடயமாகும். அதிலும் பெண்களை ஒரு ஆண் போலீசார் தொட முடியுமா, தூக்க முடியுமா, அவர்களுடைய கை கால்களை பிடித்து இழுக்க முடியுமா, கால்களால் உதைத்திருக்கிறார்கள் போலீசார். அவ்வளவு வீடியோ காட்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது நடந்தது ஒரு மிக கேவலமான விஷயம். இதற்கு முன்னர் ஒரு வாரத்திற்கு முன்னர் கொழும்பிலே இலங்கையினுடைய பிரதான எதிர்கட்சி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னாலே பல்லாயிரக்கணக்கான மக்களை கொண்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அவ்வாறு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிற பொழுது சிங்கள மக்கள் சவப்பட்டிகளோடு வந்து போலீசார் மீது அந்த சவப்பட்டிகளை எறிந்தும் இருந்தார்கள். அப்பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போலீசார் தங்களுடைய பிள்ளைகளை தேடி வந்திருக்கிற தாய்மார் மீது மட்டும் மிக கேவலமான முறையில் நடந்தது ஒரு இன ரீதியான வேறுபாட்டை இந்த மண்ணிலே காட்டுகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற நிலைமை, பொருளாதார கஷ்டம், இந்த நாடு ஒரு மோசமான நிலைக்கு போகிற சூழலிலும் இன்னும் அந்த இனவாதம் என்ற அடிப்படையில் தான் போலீசாரும் இந்த நாடும் செயல்படுகிறது என்பதைத்தான் இந்த ஒவ்வொரு செய்திகளும் காட்டி நிற்கிறது. ஆகவே இந்த நாட்டின் உயர்ந்த சபையினுடைய இந்த நாட்டினுடைய பிரதமர் இவ்வளவு மனிதாபிமானமாக நடக்க வேண்டியவர். அவர் ஜனாதிபதியாக இருந்த பொழுதுதான் இவ்வளவு பேரும் காணாமல் ஆக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இலங்கையில் நடைபெற்ற ஒரு பாரிய இன படுகொலைக்கு அவர் காரணமாக இருந்தார். இன்று அவ்வாறான ஒருவர் போகிற பொழுது நியாயம் கேட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிர்களை கேட்டு அவர்களை காட்டுங்கள் என்று கேட்ட தாய்மார் மீது நடந்த இந்த சம்பவம் மிக கேவலமான ஒரு சம்பவம். இலங்கையின் வரலாற்றிலே இது ஒரு கேவலமாக பதிவு செய்யப்பட வேண்டிய சம்பவம். ஆகவே இந்த நாட்டுக்கு இது ஒரு வெட்கமானது. நீங்கள் வெட்கப்பட வேண்டும். இவ்வாறு நடந்து கொண்டதற்காக இந்த நாட்டினுடைய மக்கள் வெட்கப்பட வேண்டும். நாட்டு இந்த மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற சிங்கள தலைவர்கள் நீங்கள் வெட்கப்பட வேண்டும். ஏனெனில் சிங்கள மக்களுக்கு ஒரு வகையான சட்டத்தையும் தமிழ் மக்கள் மீது இன்னொரு வகையான சட்டத்தையும் நீங்கள் பிரயோகிப்பது மிகவும் மோசமானது. காலிமுகத் திடலிலே போராடுகிற சிங்கள மக்களை நீங்கள் உங்களுடைய மக்களாக பார்க்கிறீர்கள். அதே நேரத்தில் தங்களுடைய குழந்தைகளை இழந்து காணாமல் போன உறவுகளுக்காக கண்ணீர் வடிக்கிற தமிழ் தாய்மார்களை இன்னொரு இனம் சார்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இனவாதத்தோடு பார்க்கிற இந்த செயல்பாட்டை நான் இந்த இடத்திலே மிக வன்மையாக கண்டனம் செய்கின்றேன். மிக முக்கியமாக இன்று நாட்டிலே பொருட்களின் விலை அதிகரித்திருக்கிறது. மக்கள் எல்லாரும் வரிசையில் நிற்கிறார்கள். பாடசாலைக்குரிய வினாத்தாள்கள் பரீட்சைகளை வைக்க முடியாமல் அரசாங்கம் வினாத்தாள் இல்லை என்று சொல்கிறது, அதற்குரிய தாள்கள் இல்லை என்று. பத்திரிகை அடிப்பதற்கு நிறுவனங்கள் தாள்கள் இல்லாமல் பக்கங்களை சுருக்கி இருக்கிறது. இந்த நாட்டிலே எரிவாயு இல்லை, எரிபொருட்கள் இல்லை, விடிந்தால் மக்கள் வரிசையிலே நிற்கிறார்கள். ஆனால் இதை தமிழ் மக்கள் பல ஆண்டுகளுக்கு முதலே அனுபவித்தவர்கள். இலங்கையிலே 1987 இந்திய இராணுவம் வந்தபொழுது அமைதி காக்கும் படையாக வந்தபொழுது 88-89 இவ்வாறு தாள்களுக்கு தட்டுப்பாடு வந்து 90களிலெல்லாம் இது மிக மோசமாக இருந்தது. இந்திய இராணுவம் போன பிறகும் இலங்கையிலே பொருளாதார தடையை சந்தித்தவர்கள் தமிழர்கள். அந்த காலங்களிலெல்லாம் பரீட்சைகளை நடாத்துவதற்காக புல்ஸ்கா பேப்பரிலே பரீட்சை வினாத்தாள்களை அடித்து அந்த நேரத்தில் இந்த பரீட்சைகள் வன்னி பகுதிகளிலும் யாழ்ப்பாணத்திலும் நடத்தப்பட்ட வரலாறு உண்டு. பல புத்தகங்கள் அந்த காலத்திலே வெளியீடு செய்யப்படுகிற பொழுது புல்ஸ்கா தாளிலே புத்தகங்களாக வெளியீடு வந்தது. அதனை விட சீமேந்து தாள்களில் பிரவுன் பேப்பர்களில் பத்திரிகைகள் அடித்த வரலாறுகள் தமிழர்களுக்கு தெரியும். இது சிங்கள மக்களுக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் அன்புக்குரிய சிங்கள மக்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக ஒரு வேண்டுகோள், இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள தலைவர்கள் இன்னும் ஒரு நேர் பாங்கோடு சிந்திக்க தயாரில்லை.
நீங்கள் தெரிவு செய்தவர்கள் இன்று உங்கள் மீது சவாரி விடுகிறார்கள். ஆனால் இந்த பொருளாதார தடை என்பதை 20 வருஷங்களுக்கு மேல் நாங்கள் அனுபவித்தவர்கள், தமிழர்கள் அனுபவித்தவர்கள், வாழ முடியாமல் ஒரு சிமெண்ட்டுக்கு, ஒரு கம்பிக்கு, ஒரு பெட்ரோலுக்கு, உணவு பண்டங்களுக்கு, பால்மா பேக்கெட்டுக்காக தமிழர்கள் எத்தனையோ துன்பங்களை சந்தித்தவர்கள். இப்பொழுதுதான் சிங்கள மக்கள் இந்த நாட்டில் இந்த துன்பங்களை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதுதான் வரிசையிலே நிற்கிறார்கள். இதுவரை இந்த வரிசையிலே காத்திருந்த 4 பேர் இறந்திருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நீங்களும் ஒரு மனிதாபிமானம் கொண்டவர், உங்களுக்கும் தெரியும், பெட்ரோலுக்காக, எரிபொருளுக்காக, எரிவாயுவுக்காக வரிசையில் நின்ற இலங்கையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது இந்த நாட்டுக்கு வெட்கம் இல்லையா, கேவலம் இல்லையா? இந்த நாட்டுக்கு பிரபாகரனுடைய காலத்திலே எவ்வளவு நல்லதாக நடந்ததுன்னு ஒரு இராணுவத்தைச் சேர்ந்தவர் சிங்கள மொழியிலே சொல்லுகிறார். சிங்கள பெண்கள் கேட்கிறார்கள், நீங்கள் பிரபாகரன் காலத்தில் கொடுத்திருக்கலாமே என்று. அவ்வளவு தூரம் இந்த நாட்டிலே அந்த மக்கள் கேட்கிற அளவுக்கு எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தினுடைய பலவீனம் மிக மோசமாக இருக்கிறது. பிரபாகரன் காலத்திலே யாரும் பட்டினியால் செத்ததாக நீங்கள் அறிந்தீர்களா? பிரபாகரன் காலத்திலே யாரும் இவ்வாறு வரிசையிலே நின்று எரிவாயுக்காக, எரிபொருளுக்காக நின்று செத்ததாக நீங்கள் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் இந்த நாட்டிலே கோட்டபாய இனப்படுகொலை செய்த கோட்டபாய சகோதரர்கள், நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டீர்கள். நீங்கள் உதாரணமாக முள்ளி வாய்க்காலிலே கஞ்சிக்காக குழந்தைகள் வரிசையில் இருந்தார்கள். அப்பொழுது பராஜ் குண்டுகளை வீசி அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த கேவலமான விஷயங்களை எல்லாம் செய்தது இந்த இலங்கை நாட்டினுடைய படைகளை வைத்து இன்று இருக்கிற இதே கோத்தபாய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவனுடைய அரசாங்கம் தான் செய்தது. ஆனால் அந்த கர்ம வினையை இன்று நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், அது உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் அன்புக்குரிய சிங்கள மக்கள் துன்பப்படுவதை, வேதனைப்படுவதை, தெருக்களிலே இறப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறோம், நாங்கள் அவர்களுக்காக மனிதாபிமான அடிப்படையில் சிந்திக்கிறோம். அன்புக்குரிய அவர்கள் சிங்கள சகோதரர்கள், அவர்கள் தங்களுடைய துன்பங்களை மறந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இதே சம்பவங்கள் எங்கள் மண்ணில் நடக்கிற காலத்தில் நாங்கள் செல்லுகளுக்கும் விமான குண்டு வீச்சுகளுக்கும் பொஸ்வரஸ் குண்டுகளுக்கும் கொத்தணி குண்டுகளுக்கும் கொல்லப்பட்ட பொழுதெல்லாம் அதனை ஒரு நாட்டின் விடுதலையாக, ஒரு தேசத்தின் விடுதலையாக, இனப்படுகொலையை மறைத்து செய்த இலங்கை அரசாங்கம் இன்று அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறது. நான் இப்பொழுதும் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் ஒன்றை குறிப்பிடுகிறேன். இந்த நாட்டிலே 2 தேசிய இனங்கள் உண்டு, தமிழ் தேசிய இனம், சிங்கள தேசிய இனம். இந்த இனங்களுக்கிடையில் ஒற்றுமையான அனைத்து செல்லுகின்ற ஒரு சகோதர உணர்வு சிங்கள தலைவர்களுக்கு வராத வரைக்கும், இதைவிட மோசமான பொருளாதார சிந்தனைக்குள்ளும், இதைவிட மிக மோசமான ஒரு அதல பாதாளத்துக்குள்ளும் இலங்கை போகப் போகிறது. ஆகவே அதிகாரங்களை பகிர்ந்து ஒரு சமஷ்டி அடிப்படையிலே இந்த மண்ணிலே உலகத்திலே இல்லாத ஒன்றை நாங்கள் கேட்கவில்லை. உலகத்திலே இருக்கிற நீதியான, நியாயமான, ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை முன்வைத்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி வளர்க்க நீங்கள் தயாராகுங்கள். அவ்வாறு இந்த மண்ணிலே எந்த ஒரு சிங்கள தலைமகன் முன்வருகிறானோ அவன்தான் இந்த நாட்டினுடைய மகா மனிதனாக மாறுவான். அவ்வாறான ஒரு சிங்கள மகனை உருவாக்குங்கள் சிங்கள மக்களே. அன்புக்குரிய இந்த நாட்டினுடைய சிங்கள மக்களை நான் கேட்பது, உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய, உங்களை நேசிக்கக்கூடிய, சிங்கள மக்களை தன்னுடைய விசுவாசிக்கக்கூடிய ஒரு சிங்கள தலைமகனை உருவாக்குங்கள். அவ்வாறானவர் தான் இந்த மக்களை அணைத்து இந்த நாட்டினுடைய இருக்கிற வழிநடத்தக்கூடியவராக வருவார் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதிபட கூறுகிறேன். ஆகவே இப்பொழுதும் கூட காலம் செல்லவில்லை. உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை வரலாறு தந்திருக்கிறது, காலம் தந்திருக்கிறது. அதை சரியாக கற்றுக்கொண்டு நீதியின் அடிப்படையில், நீங்கள் செய்து கொண்ட தவறுகளின் அடிப்படையில், குற்றங்களை உணர்ந்து நீதியும் உண்மையும் வெளிப்படும் வகையிலே ஒரு தீர்வுக்கு தயாராகுங்கள். அது இந்த நாட்டை மட்டுமல்ல, இந்த நாட்டையும் சுயுத்தமடைய வைக்கும் என்பதை நான் உறுதியாக இந்த இடத்திலே தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.